Start music. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். நம்ம மாதிரி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே சூப்பரான வணக்கம். வித் மீ யாச்சு. அண்ட் ஆஃப்டர் சித்திரை திருவிழாக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சித்திரை திருவிழா லைவ் அழகர் ஆற்றுல இறங்குறது, எதிர் சேவை, பூப்பல்லாக்கு, திருக்கல்யாணம் போன்ற எல்லா சூப்பரான சித்திரை லைவ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நம்ம மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இப்போ வெல் பேக் ஆஃப்டர் ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ நம்ம மாதிரி யூடியூப் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஃபன் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வீடியோ கொடுத்துருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ, எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லா வியூவர்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டாபிக் க்வெஸ்சன் வச்சு தான் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நம்ம கேட்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் பேக் டு த ஷோ. இன்னைக்கு கூறிய நம்ம டாபிக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒரு ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் ஷாருக். ஷாருக், என்ன பண்ணுறீங்க? நான் டிப்ளமோ முடிச்சிருப்பேன், சும்மா தான் இருக்கேன். ஓகே, ரைட். இன்னைக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்ன டாப்பிக்கோடு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபீல்டு அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்களே, அது என்ன ஃபீல்டு? ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபி. ஆனால் அந்த ஃபீல்டுலேயே வந்து ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இதனால் நம்மளால் போக முடியுமா, இல்லை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில தயக்கங்கள் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்ல முடியும்? நம்ம மைனஸ் பாயிண்ட்னா, நம்ம வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பண்றீங்க? சுத்தலாமே, ஒரு ரிலாக்ஸான பீஸ்ஃபுல்லான ஒரு தான். ரைட், நீங்க சின்ன வயசுல ஏதாவது ஒரு துறையில சாதிக்கணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்களா? அது என்ன துறை? கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். கவர்மெண்ட் வேலைக்கு. பட் ஏன் இப்போ போக முடியல, காரணம் என்ன? வீட்டு சூழ்நிலை, பணம், மணி ப்ராப்ளம். நீங்க அதுல முயற்சி, அதாவது ட்ரை பண்ணீங்களா? உங்களுடைய எவ்வளோ, எத்தனை பெர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருப்பீங்கல்ல? ட்ரை பண்ணேன், ஒரு ரெண்டு எக்ஸாம் எழுதினேன், கிடைக்கல. வீட்டு வேலைக்கு போகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு, அதனால ட்ரைவிங் வந்தேன். சூப்பர். இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக் கொடுத்துட்டாங்க, வீட்டு சிச்சுவேஷனால நான் வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் இவங்க பேர் ஜெய் பிரானேஷ். ஜெய் என்னது? ஜெய் பிரானேஷ். ஓகே, பேரே டிஃப்ரெண்டாக இருக்கே. ரைட், ஓகே. எங்கள் லைஃப்பில் ஏதாவது விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி வெயிட்டிங்லேயே இருப்பீங்களா? அது என்னது? அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லைங்களா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட். அஸ்வின். ஓகே அஸ்வின், உங்கள்கிட்ட அதே க்வெஸ்சன் தான். நீ பேங்களா, அது என்ன ஃபீல்டு? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. என்ன பண்ண, அதே யங்ஸ்டர்ஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறீங்க. ஓகே, எனிவேஸ், சப்போஸ் ஒரு மெடிக்கல் மிராக்கல் இந்த ஃபீல்டில் நான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா எதை நினைப்பீங்க? பைக் ரேசிங். பைக் ரேசர். ஓகே, ரைட், சூப்பர். பைக் ரேசர் அப்படின்னா அதுக்குரிய முயற்சிகள் என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பான முறையில் இனிமேல் எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், உங்கள் பேர் குணா. குணா, என்ன பண்ணுறீங்க? கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். ஓகே, ரைட். வெறித்தனமாக வெயிட்டிங்லேயே இருப்பீங்களா? அதில் கார்மெண்ட்ஸ் ஃபீல்டாக பண்ணிட்டுருக்கேன். அந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ஸில் ஒரு சில தயக்கங்கள் இருக்கும், ஒரு சில சிந்தனைகள், அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க நீங்கள் யோசிப்பீங்களா? அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்? ஆக்சுவலாக இப்போ பிஸ்னஸ்லாம் யாரும் பண்ண முடியாது. ஓன் பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணுறது ரொம்ப தயக்கமான விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் நிறுவனம்லாம் நிறையா வந்துருச்சு, அதனால் வந்து ஓனாக நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப பயப்படுற விஷயம் தான். ஃபினான்சியல் சப்போர்ட் நம்ம ஏரியாவில் கிடையாது, அந்த விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி மட்டும்தான் தயக்கம் இருக்கு, மற்றபடி ஒன்று. ஆண்டவா இருக்கான், கொஞ்சம் நேரம் ஆகும், சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். உங்க பேரு? என் பேர் சூர்யானே. உங்க பேருமா? ராஜமாணிக்கம். ஓகே, ரைட். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங்ல இருப்பீங்களா? அது என்ன ஃபீல்டு? போலீஸ். சத்யமூர்த்தி ஐபிஎஸ். வா, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். வருங்காலம் நல்ல ஒரு காவல்துறை ஆவாங்க. இதில் அதுக்குரிய என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் கைகளே உருவாக்கும் கரங்களே. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இருக்கும், ஆனால் இவங்கக்கிட்ட வந்து நிறையா வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உழைப்பு அதிகம். ஸோ அவங்கக்கிட்ட அவங்க அனுபவத்தை பற்றி கேட்போம். ஹாய், வணக்கம். உங்கள் பேர்? பூமிநாதன். பூமிநாதன், என்ன பண்ணுறீங்க? எழுநி வியாபாரம் பார்த்துட்டு. ஓகே, ரைட். எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு இப்போ இது டெவலப் பண்ணுறதுக்கே நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தீங்க? எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? வரும்போது இளநி தெருக்குள்ளே வியாபாரம் வந்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து தெருக்குள்ளே வந்து விலை குறைச்சி கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் இளநி ஃபுல்லாக ஓரளவு நார்மலாக போனால் தான் 30 ரூபா, 25 ரூபா, 20 ரூபா வெட்டுற மாதிரி தான் அங்கே இருக்கும். இங்கேனா ஓரளவு இளநி, பெரிய இளநி எடுத்து ஓரளவு வியாபாரம் பார்த்தா ஒரு காய்க்கு 7 ரூபா, 8 ரூபா நிற்கும். ஒரு நாளைக்கு 700 ரூபா, 800 ரூபா சம்பளம் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. பிகாம்
அங்கிட்ட கேமரா எடுக்கிற டீச்சராக படிச்சிருக்காரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பெர் டே 700 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அவரோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஸோ இவரெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்காண்டிதான் அண்ணன் இப்போ வந்து ஃப்ரேமில் எடுத்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணுங்காண்டி எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்னே உங்களுடைய பிஸி இந்த வியாபாரத்துலையும் பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பெர் டே 700 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அவரோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஸோ இவரெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்காண்டிதான் அண்ணன் இப்போ வந்து ஃப்ரேமில் எடுத்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணுங்காண்டி எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்னே உங்களுடைய பிஸி இந்த வியாபாரத்துலையும் பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி. உன் கையில் நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. ஒன்ஸ் அகேன் பேக் டு த ஷோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் எந்தெந்த விஷயத்துல அவங்க அச்சீவ் பண்ணணும் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்டோம். அதுல ஒரு சில தயக்கங்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த தயக்கங்களுக்குரிய விடையை இப்ப நான் கொடுக்க போறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் முயற்சி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி பல சில தயக்கங்கள் தடைகள் இருக்கதான் செய்யும். அதை நம்ம கேர் பண்ணாம திருப்பி 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 முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னடா எப்பயுமே நார்மலா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு தானே வேலை இருக்கு, நீங்க என்ன எப்படி போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்ப வந்து சிரிக்கிறதுக்கான நேரம் இல்லை நண்பா, சிந்திக்கக்கூடிய நேரம். ஸோ இப்போ நம்ம சிந்திக்கணும், ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்கள் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எதையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா, வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயமும் எடுக்கணும்னா ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். ஸோ தயவுசெய்து பேக் அடிக்காதீங்க. சின்ன ஒரு உதாரணம், நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர் தான். அவர் வந்து சாதாரண மீனவ குடும்பத்தில் தான் பிறந்தார். அவர் நினச்சிருந்தாருன்னா கடலில் மீன் பிடிக்க போயிருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் நம்மளால் முடியும், சாதிக்கணும் அப்படின்னு நினச்சனால தான் அப்துல் கலாம் ஐயா அந்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சார். அது மாதிரி நம்மளாலேயும் முடியும், எல்லா யங்ஸ்டர்ஸும் மனசு வச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் கையில் தான் நாடு வல்லரசு ஆகிறது இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் இருக்கணுங்காண்டி தான் நம்ம இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க, புதுசாக பார்த்துட்டு இருக்கோங்க, சித்திரை திருவிழாக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் தயவு செய்து இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம மாதிரி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்றதை சொல்லிட்டு அடுத்த ஒரு சூப்பரான ஃபன்னான ப்ரோக்ராம் இந்த சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் வித் மீ அச்சு அண்டர் த டேக்கர் சி யூ பாய்.